ஒரு தமிழனா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Are you okay, baby? Hi, this is Avinash from Little Talks. Hey, one show. நீங்க எதுக்கு உங்க சேனலுக்கு வந்து லிட்டில் டாக்ஸ்னு பேர் வச்சீங்க? லிட்டில் டாக்ஸ்னா சின்ன பேச்சு அப்படின்னு. வெட்டி பேச்சு மொக்க பேச்சுலாம் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால சின்ன பேச்சுனா என்ன? பொதுவாக வந்து நாங்கள் பேசுவோம், நிறைய பேசுவோம். அதை வந்து வெளியில வந்து நாங்கள் நிறைய பேசுறோம்னு எல்லாம் போய் சொல்ல முடியாது. சொன்னா எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க, அதனால வந்து சின்ன பேச்சு. நான் உங்கள்கிட்ட வந்து சின்ன பேச்சுன்னு சொல்லி தானே கூப்பிட்டேன். ஆமா, கரெக்ட். நீங்க ரொம்ப கலகலப்பான ஆளு, அதனால வந்து ஒஃபியை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணோம்னா பயங்கரமா ஓடும். எது ஓடும்? இன்டர்வியூ ஓடும். ஓ சரி, அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். சரி, நான் இப்ப சீரியஸான டோன் குறேன். ஓ, அப்ப இவ்வளவு நேரம் நான் ஜாலியாக பேசினேன். ஆனால் நீங்கள் அந்த கேமரா ஆன் பண்ண உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது அப்படியே ஒரு இன்னும் பெரிய மாஸ் ஹீரோ இன்ட்ரோ மாதிரி. அது வரைக்கும் இப்படி இருந்தீங்க. ஆனால் சொல்லுங்கள், எதை சீரியஸாக பேச போகிறேன் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம உட்காந்துருக்க இடம் வந்து இந்த செட்டப்லாம் எனக்கு பார்த்தோன்னே டக்குன்னு விக்ரமேதாவோட அந்த செட்டப் ஞாபகம் வருது. அதனால் இப்போ நான் சீரியஸாக வந்து உங்கள்கிட்ட கேள்வி. எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்தது. ஏதோ ஒரு படத்தில் விஜய் வந்து ஹேண்ட் கவ்ஸ்லாம் போட்டு உட்கார வைப்பாங்களே, சத்யராஜ் சார் கை விலங்கு எதாவது வச்சுன்னு இருக்கீங்களா? இல்லையா? சரி, ஓகே, ரைட்டு. ஓ, அப்போ நான் விஜய் மாதிரி இருக்கேனா? என்ன கொடுமை சரவணன் இது. ஓகே, போக ஒரே போக மாட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல. உங்களுக்கு ஏன் ஒஃபி அப்படின்னு பேர் வச்சாங்க? ஒஃபிலியா அப்படின்னா என்ன, அது முதல்ல சொல்லுங்க. நான் உங்கள் பேர் பற்றி கேட்டதால நீங்கள் என் பேர் பற்றி கேட்குறீங்களா? நல்ல க்வெஸ்சன் தான். ஒஃபி, ஒஃபின்னு யார்? எங்கள் அப்பா என் பேர் வச்சார்னா ஒஃபிலியா. அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து யார் ஒரு ரேர் நேம் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒலிவியா ஒஃபிலியான்ற ரெண்டு தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஒஃபிலியா வந்து ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட்டில் வரும். அந்த அதில் வந்து அவங்க ரொம்ப அவங்க அப்பா பேச்சு கேட்குற பொண்ணு. கடைசியில் ஹேம்லெட்டை லவ் பண்ணி பயிற்சி முடிச்சு செத்துருவாங்க, வேறு விஷயம். ஆனால் அவங்க அப்பா சொல்கிற பேச்சை வந்து ரொம்ப வந்து அப்படி கடைசி வரைக்கும் அவங்க கேட்பாங்க. அதனால வந்து வெரி ஒபீடியன்ட் கேர்ள் அப்படின்னு அந்த பேர் வச்சாங்க. இந்த ஒஃபிலியா ஒபீடியன்ட் கேர்ளா? ஆ ஆமாம், ஒரு அளவுக்கு. ஓரளவு ரொம்ப அழகாக போயிட்டாரெலாம் கிடையாது. ஆனால் ஓகே. ஒஃபிலியானா மீனிங் என்னது? ஹெல்ப், க்ரீக்கில் ஹெல்ப். தமிழ் பேர் கிடையாது. ஒஃபிலியா சாந்த செல்வியா ஃபுல் நேம்? சாந்த செல்வி. வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் நேம். தேங்க்ஸ். சொல்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் போலக்கே. சாந்த செல்வி புரியுதுங்களா? யார் ரேடியோல பேர் மாத்தி வச்சாங்கன்னு இப்படி வாய் நிறைய பேரோட எல்லாம் வச்சிருந்தோம் இல்லைங்களா? பேரே ரீச் ஆயிருக்காரு யாருக்கும். ஒஃபிலியா சாந்த செல்வி. உங்க ரோட்ல போகும்போது யாரு ஏ இம்சா அப்படின்னு? ஆக்சுவலா நிறைய பேர் இம்சா தான் கூப்பிடுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இம்சா இம்சன் தான் கூப்பிடுவாங்க. என் பேரே இம்சன் தான் சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அது எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமா தெரியல. அது வந்து என்னோட பேருன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, அந்த எஃப்எம் ரேடியோவில் வந்து யாருக்குமே ஒரிஜினல் நேமில் ஷோ பண்ணல. ஏன்னா நாலு பின்ன யாராவது பக்கத்து ஸ்டேஷனுக்கு ஓடிட்டோம்னு வைங்களேன், அந்த பேரை எடுத்துகிட்டு போக முடியாது. நிஜமா ரகசிய ஸ்நேகிதின்னு ஒரு ஷோ பண்ணாங்க. அந்த ஒரு ஷோ வந்து மூணு ஆர்ஜிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஸ் அவங்க பண்ணாங்க, சுமின்னு ஒருத்தவங்க பண்ணாங்க, கிருத்திகான்னு ஒருத்தவங்க பண்ணாங்க, பார்த்தீங்கன்னா மூணு பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அப்போ வந்து யாருமே ஒரிஜினல் நேமில் விடல. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சீரியல் கலாய்க்கிற ஷோ தான் எனக்கு கொடுத்தாங்க. விஜய் டிவி சீரியல்லாம் நிறைய கலாய்ச்சிருக்கேன், அப்போ வந்து நிறைய இருந்தது. ஆமாம், தினமும் அது சீரியல் பார்த்து கலாய்க்கணும். ஷோவில் சீரியல் சுந்தரியா இல்லை வந்து கொடுத்தாங்க. சீரியல் சுந்தரி பிடிக்கல, நாலு பேரும் ஷோவை நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் பேரை மாற்றிடுவாங்கல்ல. ஆமாம், ஏதோ ஒரு தொலைநோக்கு பார்வையில் மொத்தான் பொதுவாக ஒரு பேர் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த இம்சை அரசன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அந்த ரெண்டு நேம்ஸ் இது பண்ணும்போது இம்சை அரசி நல்லா இருக்குன்னு அதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஷோ உங்களை தவிர வேறு யாரும் பண்ணலதானே? ஆமாம், ஏன்னா அது வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவேன்ல, நான் பேசுகிற ஸ்டைலு கொஞ்சம் வேகமாக பேசுவேன். அது வந்து வேறு யாரும் அதை இமிட்டேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பேர் வந்து என்னோட ஒட்டிக்கிச்சு. ஸோ வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அது எஃபெக்ட் இருந்திருக்காது. காட்ஸ் கிரேஸ். நிறைய ஆர்டிஸ்ட்லாம் மீட் பண்ணிருக்கேன், நிறைய ஆர்டிஸ்ட் பேசியிருக்கேன். அவங்க எல்லாருமே நல்லா பாடுவாங்க. யாருமே பாட மாட்டாங்க. இந்த கப்ஸெல்லாம் எங்கே விடாதீங்க. நான் இது வரைக்கும் ஒரு நாலு ஒன்று ரெண்டு பேர் சுச்சி பாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு மாயா மந்தி பாடுவாங்க. சரி, நாட் லாட் ஆஃப் பீப்புள். நீங்க பாடணும். என்ன பாடணும்? என்ன பாடணும்? பாடுங்க. ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் தி ஹில் டு ஃபெட்ச் எ பெயில் ஆஃப் வாட்டர். ஜாக் ஃபெல் டவுன் அண்ட் ப்ரோக் ஹிஸ் கிரவுன் அண்ட் Jill came tumbling after. 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 பாட்டு பாட சொன்னேன், ரைம்ஸ் படிக்க சொன்னேன். அதுவும் சிங்கிங் சாங்ஸ் தான். This is rhymes. நான் பாட வராது, பாட வராது. சரி, அப்ப பெஸ்ட். எனக்கு ஆர்ஜி ஆகணும்னு ஆசை. டக்குன்னு என் ஆர்ஜி பார்க்கணும். உங்களுக்கு தான் டாஸ்க், ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஓகே. ஆனா அதுல இதுல இன்னொரு இது வேற. நீங்க வந்து இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ண கூடாது. ஓகே. ஃபுல்லா தமிழ்லயே தான் பேசணும். நீங்க எத்தனை வாட்டி இங்கிலீஷ் யூஸ் பண்றீங்களோ அத்தனை டயர் உங்களுக்கு.
என்ன பேச வேண்டும் எனக்கு வந்து இல்ல எதை பற்றி பேச வேண்டும் என்று ஒரு சில நிமிடங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அதை யோசித்து பேசுவேன். சில நிமிடங்களுக்கு முன்புதான் என்னையும் வந்து ஒரு அடித்து விட முடியாதல்லவா. அதான் என்னையும் வந்து ஒரு ஓ செந்தமிழில் உங்களை ஒரு ஒரு வானொலி வர்ணனையாளராக உருவாக்க வேண்டும். அதேதான் 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 உங்களுக்கு ஆங்கிலம் கலந்து சொல்லி கொடுத்தாலே கொஞ்சம் கடினமான காரியம் தான். இருந்தாலும் என்ன செய்வது, தாங்கள் இது போன்ற ஊடக பேச்சாளர்களை உருவாக்குவதற்கு தனியாக பாடத்திட்டங்களே இருக்கின்றன. 50,000-60,000 கொடுத்து படிக்கின்றார்கள். அவ்வளவு கொடுத்து படிப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை. 3-4 மாதம் படிக்கின்றார்கள். ஆமாமா, 5 நிமிடத்தில் ஆக்க வேண்டும் என்றால் எப்படி ஆக்குவது? ஆமாமா, ஆனால் அவ்வளவு பணம் என்னிடம் இல்லை என்றதுனாலே உங்களை வந்து ஏதாவது ஒரு இதை சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்த வார்த்தைகள் பேசலாமா? விஷயம் தமிழ் விஷயம் விஷயம் என்பது ஆங்கில இது வேற்றுமொழி சொல். அது வேறவா? அது வாட்னா 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 நாட்டார் குடுக்கலாமா? ஓ அப்படியா? ஐயோ தெரிஞ்சுதா, நான் கஷ்ட கஷ்டமா யோசிச்சு வந்திருப்பேனே. 5 செகண்ட் கூட ஒரு டயர் கொடுக்கும் எனக்கு. One eternity later. இந்தியன் பிரசிடென்ட்ஸ் ஒரு 5 பேர் சொல்லுங்க. 5 பேரா? ராம்நாத் கோவிந்த், ஏபிஜே அப்துல் கலாம், அப்புறம் வந்து ஐயோ நீ காலையில் தானே படிச்சேன், காலையில் தான் இப்பொழுதும் செந்தமிழ் பேச வேண்டுமா அல்லது இப்பொழுது இல்லை டேர் முடித்த பிறகு நம்ம பேசலாம். இப்போ எப்படி வேணா பேசலாம். இப்போ எப்படி வேணா பேசலாம். ஏபிஜே அப்துல் கலாம், ராம்நாத் கோவிந்த் இப்ப இருக்கிற ஒரு பேரு, அப்புறம் அந்த பிரதீபா பாட்டேல், மூணு ஐயோ அப்பா மூணு சொல்லிட்டேன். நீ கூட இருக்கிற பதில் சொல்லி தொலைகடா. அப்துல் கலாம் திரும்பி சொல்றீங்க, அவர் ஒரு வாட்டி தான் பிரசிடென்டா இருந்தாரு, 2 வாட்டி எல்லாம் இல்ல. டீச்சர்ஸ் டே கொண்டாடுவாங்க. ஐயோ மறந்து டீச்சர்ஸ் டே. ராதாகிருஷ்ணன் அம்மா அடி கொடுப்பேன். அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கொஞ்சம் கேரளால இருந்து ஒருத்தர். ஆமா, அது 2வது பிரசிடென்ட் அவரு. அதெல்லாம் தெரியுது, ஆனா பேர் மறந்துட்டேன். 2வதா? தம்பி சத்தமா சொன்னா நான் திரி சொல்லிடுவேன். சொல்லு. மோகன்லாலாப்பா? ஆ மோகன்லால். மோகன்லாலா? மோகன்லால வர மாட்டாருப்பா, கம்முன்னு இருப்பா. 4 பேர் சொல்றேன் கரெக்டா, ஒருத்தர் தெரியல. கஷ்டம் இல்ல, நீங்க பிட் அடிக்கிறது கூட எக்ஸாம்ல அவன் என்ன அச்சானோ அப்படியே எழுத வேண்டியது. அது வந்து ரைட்டா ராகாலாம் நீ அடிச்சு வச்சா கூட அதர்ந்து நான் ஈ கே எழுதலாம். மம்முட்டி நான் சொல்ற வேண்டியது. டெஃபினட்லி கே ஆர் நாராயணன் பிரசிடென்ட் தானே? அவர் 2வது பிரசிடென்ட். அவர் 2வது பிரசிடென்ட். அவர் யார்? கே ஆர் நாராயணன். 2வது 3வது பிரசிடென்ட். அவர்லாம் பிரசிடென்ட் ஆகும்போது நானே உயிரோட இருந்தேன். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நாம் மறுபடியும் தமிழ் ஆங்கில தமிழுக்கு வருவோம். என்னை எப்படியாவது அதுவாக ஆக்கி விடுங்க. அது எது? ஒரு படம் வந்தது, அந்த படத்தின் பேர் மறந்து காற்றின் மொழி ஆளராக மாற்றி விடுங்கள். இன்னை ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பேர் ஏதாவது ஒரு சி சி பேசிட்டீங்க. என் கூட ஒரு போட்டோ எடுத்து உங்க சோஷியல் மீடியா பேஜ்ல போடணும். போட்டு அவினாஷ் ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ் அப்படின்னு பேஜ்ல எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கணும். நீங்க இப்ப வந்து என்னை வந்து ஆர்ஜவா என்னை மாத்தணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஆர்ஜவா எனக்கு பேசணும். நீங்க இப்ப ஒரு டாபிக் வேணும்ல, இப்ப என்ன நடக்குது ஊர்ல? சரி, ஒண்ணு பிரச்சனை இல்லை, இந்தியா தோத்துருச்சு. ஆமா, அதை வச்சு பேசிருங்க. ஐயோ, அதுல வந்து இங்கிலீஷா கலக்காம பேசுறது ரொம்ப கஷ்டமாச்சு. அதனாலதான் அதை சொன்னேன். சரி, அப்ப திக்கி தனி பேசுவோம். ஓகே, கம் ஆன், சேலஞ்ச். சரி, நேற்று இந்தியா வெர்சஸ் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. வானொலியில் பேசும்பொழுது முதலில் வானொலியின் பெயர், அதற்கு ஒரு ஒரு
உங்களுக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும் சொருகுறோம். நீங்க எடிட் பண்ணி எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பா எடிட் பண்ணாத தம்பி, போட்டுருப்பேன். இந்த உனக்கும் தான். சரி ஓகே. சரி, எனக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு டக்குன்னு தோணுச்சு, எம்பாரசிங் மூமெண்ட் எப்பயாவது நடந்திருக்கா? நீங்க இந்த மாதிரி ஒரு ஆஜாவோ வெண்ட போகும்போது ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் ஏதாவது நடந்ததுன்னு சொல்லுங்க. அதான் சொல்றேன்ல, பத்து பேர் இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கண்டிப்பா. கேக்கு அவங்களுக்கு யார் குடுப்பா? பரவாயில்ல பரவாயில்ல. தேங்க்யூ. இது என்ன பேரு? கேக்குக்கு பேர் என்ன? கேக்கு. இது பாருங்களா, இது ஃபெதர் மாதிரி வச்சிருக்காங்க. சாக்லேட் பாக்குறவங்க எல்லாம் பாரு, பாக்குறவங்க வெறுப்பு ஏத்துறதுக்கு தானே இது. அதுக்கு தான் கேட்டேன். இல்லையா, எது இது? கேஃபே கேக் பி. கேஃபே கேக் பி. கேஃபே கேக் பியோட கேக் நல்லா இருக்குது, செம்மையா இருக்குது. வேற வாயில கிள ஒட்டிச்சுனா வந்து சொல்லுங்க, நான் வர ரொம்ப சிச்சினே இருப்பேன் வாய மூடாம. அப்புறம் ஒரே ப்ரவுன் ப்ரவுனா தெரிய போகுது. அப்புறம் என்ன பேசிட்டு இருந்தோம்ல, அதையே நான் மறந்துட்டேன். அதாங்க எம்பாரசிங் மூமென்ட். ஆ, எம்பாரசிங் மூமென்ட் அத பத்தி நீங்க சொல்லவே இல்ல. அது என்ன சொல்லுது? அதான் நீங்க கேட்டிங்கல, வெளிய போனா யாரா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. நான் கேக்குறது என்னன்னா, நீ ஒரு வீ ஜோசியம் பார்க்க போறேன் நான். எலி ஜோசியம், கிளி ஜோசியம், அவினாஷ் ஜோசியம், அவினாஷ் ஜோசியம், அவினாஷ் ஜோசியம், அவி ஜோசியம், ஏவி ஜோசியம். நீங்க அந்த இது மாதிரி எல்லாம் வரலாம்ல? வடிவேல் வருவாருல்ல, நல்லா ஒரு பச்சை கலர்ல சொகா போட்டுன்னு மூக்கெல்லாம் வச்சுக்கின்னு கூண்டு மாதிரி தான் இருக்குது. வரலாம்ல? வரலாம் தான், பட் இப்ப வேண்டாம், நம்ம அப்புறமா வருவோம். சரி ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் தானே கேர்ள்ஸ்க்கு எப்போதும்? பரவாயில்ல, தெரியாத விஷயம் சொல்லிட்டீங்க, நான் கத்துக்கிறேன். நம்ம இப்ப ஜோசியம் பார்க்க போறோம். என்ன ரேகி காணா இருந்திருக்கா? ஒரு மனு இல்ல. நாங்க படிச்சதெல்லாம் கேர்ள்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் காலேஜ். நாங்க வந்து பாய்ஸோட க்ளோஸா இன்டராக்ட் பண்ணதே வந்து எஃப்எம் ரேடியோல தான். ஆமா, பயங்கரமா இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேசுனீங்க, இப்ப பேசினிருக்கீங்க, இனிமே நல்லா பேசுவீங்க. ஒரு நிமிஷம் கட் பண்ண, கட் பண்ண ஒரு நிமிஷம். ஏய் கட்லாம் பண்ணாதீங்க. என்ன என்ன இப்போ ஒரு நிமிஷம் எடிட்டிங்ல கட் பண்ணிடுவாங்க. நீங்க பாருங்க, அது முடிஞ்சா கார்டு ஃபுல்லா ஆயிச்சுனா திருப்பி போக முடியாது. அவர் சொல்லுவாரு, ரோலிங்ல தான் இருக்குதாம். இல்ல இல்ல, நான் உங்களுக்கு கேக்கல. அப்படியே ரோலிங்ல போ, கட் பண்ணுமா? பட்டன்ல போட்டு ஒருத்தங்க
நல்ல வேலை உங்க மைக்கு மேல தான் வந்தது. ட்ரெஸ் மேல வேல சொல்லுங்க. ஒரு இது ஆ ஓகே ஓகே கைய கொடுத்தா தான் இங்க வெல்லு சொல்லணும். ஓகே ரோலிங் தானே இருக்கு. சரி ரைட். ஒரு வாட்டி திருட்டுத்தனமா படம் ஒன்று பார்த்தீங்க போல இருக்கே. திருட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் அப்படி தான் பார்த்துருப்போம். நான் காலேஜ் படிக்கும் போது போய் பார்த்தோம். என்ன படம்? அன்பே சிவம் நினைக்கிறேன். அன்பே சிவம் திருட்டுத்தனமா வருது. ஏன்னா அது ரொம்ப ஆசையா இருந்தது அந்த படம் பார்க்கணும்னு. ஆக்சுவலி எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், படம் எல்லாம் விட மாட்டார் அப்பா. நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் பார்த்து தளபதி தான் நினைக்கிறேன். அது ஏன்னா அம்மா ஆஃபீஸ்ல டிக்கெட் கொடுப்பாங்க பாக்குறதுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி பெனிஃபிட்ஸ். ஸோ அதனால தளபதி பார்த்தோம். அப்ப ரொம்ப சின்ன வயசு எனக்கு எதுவும் புரியல. அத்தோட 2 வருஷம் கழிச்சு ஜுராசிக் பார்க் பார்த்தோம். அது ஏன்னா வந்து ஜுராசிக் பார்க் டைனோசர் அந்த காலத்துல வந்து ரொம்ப பெருசா இருந்தது இல்ல அது. அதனால வந்து அப்பா சரி ஓகே போங்கன்னாரு. அதனால நானும் அம்மா தம்பி மட்டும் போய் பார்த்தோம். சரி அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா. ஸோ காலேஜ் காலேஜ் படிக்கும்போது ஸ்டெலா மாதிரஸ் கரெக்டெல்லாம் அடிச்சுலாம் போக முடியாது. அப்படி அடிச்சு போக வேண்டிய நிலைமையும் வரல. பட் அன்பே சிவம் வந்து பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. லீவ் போட்டு போயிட்டீங்க? லீவ் எல்லாம் போடல. எங்களுக்கு காலேஜே 1:45 to 2:00 முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஷோ இருந்தது. அப்பெல்லாம் காசு வேற இருக்காதா? எல்லா படமும் அந்த 10 ரூபாய் டிக்கெட்ல தான் பார்ப்போம். ஸோ நானும் என் கசினும் அந்த சத்யம் தியேட்டர் 10 ரூபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு போய் அதை ஆமா. அதுக்கப்புறம் அதே மாதிரி அது ஒரு தடவை இந்த ருசி கண்ட பூனை மாதிரி ஆயிடுச்சா. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ப்ரூஸ் ஆல்மைட்டி படம் வந்தது. அதோட ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் செம்மையா இருந்ததால அதையும் அந்த மாதிரி போய் பார்த்தோம். சரி அதுக்கப்புறம் வந்து மெமோர்ஸ் ஆஃப் கெய்ஷாவா ஏதோ ஒரு படம், ஏதோ ஆஸ்கார் படம்லாம் சொன்னாங்க. புரியல போய் பார்த்தோம். அதே மாதிரி ஏதோ ஒரு ஆஸ்கார் மூவிஸ் ஒரு 2-3 போய் பார்த்தோம். அதான் கட் பண்ணி பார்த்தது. சரி ரைட்டு. இப்போ நம்ம ஒஃபிலியா வந்து நம்மளுக்காக ரேப் பண்ண போறாங்க. ஒரு ரூம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ப்ளீஸ். ரேப்லாம் தெரியாது சும்மா. நம்ம இப்போ ஜானி ஜானி எஸ்பா ஒரு ரேப் வந்து ஈஸின்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு அத்தனை ஈஸியா ஜானி ஜானி எஸ்பா பாட்டு தெரியுமா? ஸோ பாடுங்க. ஜானி ஜானி எஸ்பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் லைஸ் நோ பாப்பா ஓப்பன் யூர் மவுத் ஹா ஹா ஹா. அதை அப்படியே வேகமா சொல்லுங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் லைஸ் நோ பாப்பா ஓப்பன் யூர் மவுத் ஹா ஹா ஹா. அதான் ரேப். ஓ அப்படியா? ஏ பத்தியா நான் ரேப் பண்ணுறேன் ஏ சம்ம. ஓ தேங்க் யூ ரேப். அது வந்து கொஞ்சம் ஸ்டேல ஜானி ஜானி எஸ் பாப்பா அப்படி நீங்க அது ரேப். ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் லைஸ் நோ பாப்பா ஓப்பன் யூர் மவுத் ஹா ஹா ஹா. அதுல பீட் பாக்ஸிங்லாம் அதெல்லாம் போடுவீங்களா? பீட் பாக்ஸிங் அப்ப நான் கத்துக்கிட்டு இருக்கேன். கூட சீக்கிரம் அது பண்ணுங்க. போடுங்க LittleTalks.com க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஒரு மொக்க கவிதை ஒன்று வருது சொல்லாமா? டெஃபினெட்லி. பூமியில் 100 அடி போட்டும் வரவில்லை தண்ணீர், உன்னை விட்டு 1 அடி நகர்ந்ததும் வந்தது கண்ணீர். அப்படியே பிரியா விடை கொடுத்து போகிறோம். அந்த ஃபீலிங்லாம் பண்ணாதீங்க. கேக்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸு. ஓகே சந்தோஷமாக இருங்க. பி ஹாப்பி, ஸ்டே ஹாப்பி, திங்க் பாசிட்டிவ் அண்ட் டூ குட். டாடா, டேக் கேர், பை.